ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஜாப் ஓப்பனிங் பற்றாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கரண்ட் லொக்கேஷன் ஸோ கரண்ட்டாக என்ன ஜாப் ரோல் போயிட்டுருக்கு அதுக்கான சேலரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயிலாக நான் இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஜாப் ரிலேட்டடாக யாராவது சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோட லிங்கை தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா சிங்காரவேலன் ஸ்பேசியஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்பப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிஷனாக கிடைக்கும். ஓகே, இந்த ஜாப் ரிலேட்டடாக பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்பவே முக்கியமான விஷயத்தை இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய எல்லா ஜாப் ஓப்பனிங்கும் ஒரு ஃப்ரீ ஜாப் ஓப்பனிங் தாங்க. நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டோ இல்லை என்ட்ரி ஃபீஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ இந்த கம்பெனிக்கான டீட்டெயில்ஸ் ஒன்றா பார்க்கலாம். கம்பெனி நேம் KPMG அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கம்பெனியில் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுக்கு பேருமே இப்போ கரண்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜாப்க்கான ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொபோசல் ட்ரைனிங் அனலிஸ்ட் கிராஜுவேட் ஃப்ரெஷர் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 to 1 year இருக்காங்க. தாராளமாக இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் கொடுக்கப்படுகிறது. ஜெண்டர் வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கான சேலரி பேக்கேஜ் 14,500 to 20,500 பர் மந்த் அப்படின்ற விஷயத்தை இங்கே நம்ம எதிர்பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இந்த சேலரி பேக்கேஜ் வேரியேஷன் ஆகும். பட் இருந்தாலும் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இங்கே இருக்குது. அடுத்தது ஜாப்க்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா PF, ESI, டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதாவது இஎஸ்ஐ அப்படின்ற விஷயம் below 21 கீழே சேலரி வாங்குற எல்லாருக்குமே இஎஸ்ஐ கண்டிப்பாக அப்ளிகபிள் ஆகும். ஜாப்க்கான லொக்கேஷன் எங்கன்னா பெங்களூரில் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கு. இம்மிடியட் ஜாயினராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் இந்த ஒரு ஜாபில் கண்டிப்பாக கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் எல்லா ஒரு கம்பெனிலும் அப்ளிகபிள் தான். பிஃபோர் 1 week நீங்கள் ஜாயின் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கம்பெனியுமே இமீடியட் ஜாயினர் அப்படின்ற மாதிரி தான் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை மறக்காமல் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க உங்களோட ரெஸ்யூமே. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா BE, BTECH, BBA, BCOM, MBA ஃபார் ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட். ஸோ கண்டிப்பாக இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு அப்ளைவும் பண்ண முடியுன்ற விஷயத்தையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படின்ற விஷயத்தவங்க என்னென்ன கேட்குறாங்கன்னா ஷூட் ஹேவ் ஏ இன்டர்மீடியட் ஆர் அட்வான்ஸ்டு PPT அண்ட் MS Word நாலேஜ் அண்ட் பேசிக் லெவல் ஆஃப் எக்ஸல் கான்செப்ட். PPT, MS Word, எக்ஸல் இதெல்லாமே உங்களுக்கு பேசிக் ஆஃப் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க. அட்வான்ஸ்டு PPT அந்த MS Word அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு கொஞ்சம் அதில் வந்து உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ரெசியூமில் அப்ளிகபிளாக இருக்கு அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஜாப் இது தான். ஸோ குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக தான் இந்த ஒரு ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான தேர்ட் பார்ட்டி லிங்க் நம்ம வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இதை தவிர வேறு ஏதாச்சும் என்கிட்ட நீங்கள் கேட்கணும்னு சொல்ல விருப்பப்பட்டாலும் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் இந்த வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலயமா எனக்கு பின் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணால் நான் வில்லிங்காக இருக்கேன். இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு ஜாப் வேகன்சி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.